ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா, மரத்தக்காளியை வச்சு சட்னி இல்லைனா துவையல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தக்காளி அப்படின்னாலே செடியில் தான் காய்க்கும், ஆனால் மரத்தில் காய்க்கக்கூடியதாலேயே இதை மரத்தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தக்காளி பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற மலைப்பிரதேசங்களில் மட்டும்தான் கிடைக்கிது. மலைப்பிரதேச பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளம்ஸு, பேரிக்கா, அப்புறம் மங்குஸ்தான், இதெல்லாம் கூட இங்கே கோயம்புத்தூரில் கிடைக்கிது. ஆனால் இந்த மரத்தக்காளியை நான் இது வரைக்கும் கோயம்புத்தூரில் பார்த்ததில்லை. கோயம்புத்தூர் மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கிதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம தக்காளி பழத்துடைய தோலை நீக்கணும். இந்த தோல் ரொம்ப ஹார்டாக இருக்குன்றதால அப்படியே கட் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த தக்காளி பழங்களை சேர்த்துடணும். ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே தக்காளியுடைய தோல் வெடிக்க ஆரம்பிக்கும். ஒன்றுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு பிளேட்டில் அந்த தக்காளியெல்லாம் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த தக்காளி பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் வெடித்ததுக்கப்புறம் ஏதோ பெயிண்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 10 பல், அப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. தக்காளி நல்லாவே சூடு ஆறிடுச்சு பாருங்கள். தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தக்காளியை சுட்டு அதுக்கப்புறமா தோல் எடுக்கிறாங்க. இந்த கத்திரிக்காயெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. பாருங்கள், நம்ம சுடுத்தண்ணியில் போட்டு எடுத்ததால் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதனுடைய தோல் வந்து ஹார்டாக இருக்கும்ன்றதுக்காக மட்டும் ரிமூவ் பண்ணலை. இதை தோலோடு சமைக்கும்போது ஒரு லேசான கசப்பு சுவையும் தெரியுது, அதுக்காக தான் இதை ரிமூவ் பண்ணுறோம். இது நம்ம நார்மல் தக்காளியை விட இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நிறைய சதைப்பற்று இருக்குது இந்த தக்காளியில். இந்த தக்காளியை நம்ம தோல் எடுத்துகிட்டு வெறும்னே சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நம்ம இந்த மரத்தக்காளியை வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு, அப்புறமா உளுத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்துக்கலாம். ரெண்டு பருப்புமே நல்லா செவக்க வறுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மரத்தக்காளியும் சேர்த்துக்கலாம். மரத்தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வணக்கணும்ட்டு இல்லை, ஏன்னா ஏற்கனவே அதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும்னு நினைக்கிறவங்க இது கூடவே சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, ஏன்னா இந்த தக்காளியே நல்லா புளிப்பாக இருக்குது. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இறக்கணும்னா சூப்பரான சட்னி ரெடி. இது கூடவே கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் தாளித்து கொட்டணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்டில் மரத்தக்காளி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் அப்படின்ட்டு எல்லாத்து கூடையும் மேட்ச் ஆகும். அடுத்த தடவை ஊட்டி, கொடைக்கானல்னு போனீங்கன்னா எப்பயும் வாங்கிட்டு வர்ற கேரட்டு, பீட்ரூட்டு, ஃப்ளம்ஸு, இதோட இந்த மரத்தக்காளியும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.